ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெங்கட் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நாம செர்னோபிள் வெப் சீரிஸ்ல ஃபோர்த் எபிசோட பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ரேடியேஷன்ல எஃபெக்ட் ஆகி உயிரிழந்தவங்களை அடக்க மாட்டத்தோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு வயசான பாட்டி மாட்டுல இருந்து பால் கறந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்த போலீஸ் அந்த பாட்டியை பார்த்து, நாங்க இந்த வில்லேஜ்ல இருந்து எல்லாரும் எவகேட் பண்றோம், வந்து எங்க கூட வண்டியில உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பாட்டி, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போலீஸும் இங்க இருக்க சுச்சுவேஷனை அந்த பாட்டி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி, நீங்க எங்க கூட வந்தாகணும் அப்படின்னு சொல்லுவாரு. இவர் சொல்றத கூட கேட்காம அந்த பாட்டி மாட்டுல பால் கறந்துட்டே இருப்பாங்க. கடுப்பான இந்த போலீஸ் கறந்துட்டு இருக்க பாலை கொண்டு வந்து வெளியே ஊத்துவாரு. மறுபடியும் அந்த பாட்டி பால் கறக்க போவாங்க. உடனே அந்த போலீஸ் அவர்கிட்ட இருக்க கன்ல அந்த மாடை ஷூட் பண்ணிடுவாரு. இப்படி தாங்க இந்த ஃபோர்த் எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து ப்ரொஃபசர் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு போன் வருது. போன்ல ஆர்மி ஜெனரல் மீட்டிங் அவரை கூப்பிடுறாரு. போரிஸ், ப்ரொஃபசர், ஆர்மி ஜெனரல் மூணு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ ஆர்மி ஜெனரல் ப்ரூஃபோட போட்டோ காட்டி, இதுக்கு மேல ஏன் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ப்ரொஃபசரும், ஆமா இதுக்கு மேல நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், பட் ஆனா அது கிட்ட போக முடியாது, ப்ரூஃப் மேல ஃபுல்லா கிராஃபைட் இருக்கு, அதுல இருக்க ரேடியேஷன் மொத்தம் நம்ம மூணு லெவலா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல்லா இது கேட்டியா, இதில் 1000 ராங் டன் பர் ஹவர்ல ரேடியேஷன் இருக்கு. செகண்ட் இருக்கிறது நீனா, இதில் 2000 ராங் டன் பர் ஹவர்ல ரேடியேஷன் இருக்கு. இது ரெண்டு மேலேயும் நாம லூனார் மூன் ரோவரை தான் யூஸ் பண்ணி அங்கே இருக்க கிராஃபைட் எல்லாம் கிளீன் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லுவார். அப்போது அங்கே இருக்க ஆர்மி ஜென்ரல் மூணாவதாக இருக்கு, இது என்ன அப்படின்னு கேட்பாரு. இதுக்கு மாஷா, இங்கே 12000 ராங் டன் பர் ஹவர் ரேடியேஷன் வெளிவந்துட்டு இருக்கு, இந்த பூமியிலேயே இப்போதைக்கு இதுதான் ரொம்ப டேஞ்சரான பிளேஸாக இருக்குது அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லுவார். அப்போது ப்ரொஃபசர், இங்கே லூனார் மூன் ரோவர்லாம் ஒர்க் ஆகாது, இதுலேருந்து வெளிவர காமோ ரேடியேஷன் அதில் இருக்க மெட்டலெல்லாம் பெனிட்ரேட் பண்ணிடும், ஸோ இங்கே எந்த ஒரு ரோபோட்டிக்ஸும் ஒர்க் ஆகாது, மனுஷங்க தான் இதை க்ளீன் பண்ணி ஆகணும், 2 நிமிஷத்துக்கு மேலே இங்கே யாரும் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தாங்கனா அவங்க செத்துருவாங்க, ஸோ இதை நம்ம ஒரு சைக்கிளில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஆர்மி ஜென்ரல் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாரு. உடனே போரிஸ், அதுக்கு தான் நம்ம இங்கே கூடியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து மிலிட்டரி கேம்புக்கு வெளியிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வருவாங்க. அதில் ஒரு சின்ன பையன் வரான், இவன் பேர் பாவல். அவனுக்கு அலாட் பண்ண டென்ட்டுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்ககிட்ட இன்ட்ரோ ஆகுறான். ஹைட்டாக இருக்கார்ல, இவர் பேர் பேக்கோ, இவர் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்திருக்காரு. வெளியே வந்து பேக்கோ பாவல் கிட்ட யார் யார் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகிறாரு. பேக்கோ அங்கே இருக்க ஒர்க்கர் கிட்ட போய் ப்ரொடெக்ஷன் கொடு அப்படின்னு கேட்பாரு. உடனே அந்த ஒர்க்கரும் ப்ரொடெக்ஷன் எடுத்து கொடுக்க பேக்கோ அங்கே இருக்க ஒர்க்கரை பார்த்து, இவன் என் கூட ஒர்க் பண்ணுறவன், இவங்கிட்ட எதனா மம்பு பண்ணிங்க உங்களை சாவடிச்சிருவோம் அப்படின்னு மிரட்டுவாரு. அப்புறம் பாவல் கிட்ட அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்து வேர் பண்ண சொல்லுவார். பாவல் இதை பார்த்து இது எதுக்கு அப்படின்னு கேட்பான். உடனே பேக்கோ, ரேடியேஷன்லேருந்து இது உன்னை காப்பாற்றும், ஸோ இதை உன்னோட அண்டர்வேரில் வேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவார். உடனே பாவலும் தன்னுடைய ஃபேண்ட்டை ஒருத்தர் வேர் பண்ணும்போது, இல்லை இல்லை வேணாம் நீ ஃபேண்ட்டுக்கு மேலே வேர் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். உடனே பாவலும் அதை வேர் பண்ணிட்டு இருக்கும்போது பேக்கோ பாவல் கிட்ட இதுக்கு முன்னே ஹண்டிங் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க பேவல் இல்லைன்னு சொல்லுவான். இப்போ பேக்கோ, நாம ஹண்டிங் டீம்ல இருக்கோம், இது உனக்கு லக்கிடி, கன் எடுத்துக்கோ, நீ நான் டென்ட்ல இருந்த மூணு பேரும் ஹண்டிங் பண்ண போவோம் அப்படின்னு கூட்டிட்டு போறான். அடுத்து உள்ளானா மாஸ்கோல இருக்க லைப்ரரிக்கு போய் அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட் லிஸ்ட் கொடுத்து, இது இது தேவை அப்படின்னு அங்கே இருக்க ரிசப்ஷன் கிட்ட கேட்பாங்க. அடுத்த சீனில் லெவல் 1 லெவல் 2 ரூஃப்ல இருக்க கிராஃபைட் அண்ட் டெபிரியை கிளீன் பண்றதுக்கு லூனார் ரோவரை அங்கே தரையிருக்குவாங்க. அப்போ போரிஸ் ஆர்மி ஜெனரல் கிட்ட லெவல் 3 ரூஃபை என்ன பண்றதா பிளான் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த ஜெனரல் இருந்துகிட்டு, நாம சென்ட்ரல் கமிட்டி ஜெர்மனி கிட்ட பேசியிருக்காங்க, அங்கேருந்து புது ரோபோட்டிக் மிஷினை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்வாரு. அப்போ இங்க இருக்க லூனார் ரோவரை ஆன் பண்ணி சிக்னல் லெவலை செக் பண்ணி இதை இங்கிருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்படி அந்த லூனார் ரோவர் மூவ் ஆகிறதை பார்த்ததும் ப்ரொஃபசர் சிரிப்பாரு. இதை பார்த்த போரிஸ், யோ நீ சிரிக்கலாம் செய்வியாயா அப்படின்னு ப்ரொஃபசரை பார்த்து கிண்டல் பண்ணுவாரு. அடுத்து டியாட்லோ குணமாகி கலந்துட்டு இருப்பாரு. அவரை பார்க்கறதுக்கு புலானா அவங்க கலெக்ட் பண்ண டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு வராங்க. வந்து டியாட்லோ கிட்ட பவர் பிளான்ட் இமேஜை காட்டுறாங்க. அப்புறம் அங்கே இருக்க டாக்குமெண்ட் கொடுத்து, இதுல இருந்து 2 பேஜ் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே டியாட்லோ கவர்மெண்ட் எதனா சீக்ரெட்டா வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ உள்ளானா டியாட்லோ கிட்ட இந்த 2 பேஜில் தான் AZ5 பத்தியும் அண்ட் ரிஸ்கான டைம்ல RPM ரியாக்டரை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படியும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே டியாட்லோ இருந்துகிட்டு, இது ஏன் நீ என்கிட்ட கேட்கற அப்படின்னு கேட்பாரு. அப்போ உள்ளானா, என்னை விட இந்த RPM ரியாக்டர் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், நான் இங்க உங்களை பழி போட விரும்பல, எனக்கு அங்க என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. உடனே டியாட்லோ இருந்துகிட்டு அந்த டாக்குமெண்ட் வாங்கி பார்த்துட்டு, இல்லை என்னால சொல்ல முடியாது அப்படின்னு அவங்கள அனுப்பி விட்டுருவாரு. அடுத்த சீன்ல போக்கோ அண்ட் பாவல் அந்த டீம் ஹண்டிங் பண்ண ஒரு வில்லேஜுக்கு வருவாங்க. அப்போ போக்கோ பாவல் கிட்ட புல்லட் எடுத்து கொடுப்பாரு. பாவலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்ததுனால அவனுக்கு
அவனுக்கு புல்லட்டை லோட் பண்ண தெரியல. பெர்கோ அவங்க கிட்ட இருந்து கன் அண்ட் புல்லட் வாங்கி லோட் பண்ணிக்கிட்டு பேவல் கிட்ட, எனக்கு ரெண்டு ரூல் இருக்கு. ரூல் நம்பர் 1, எந்த காரணத்தை கொண்டும் கன்னை நீ என் பக்கம் திருப்பவே கூடாது. ரூல் நம்பர் 2, நீ ஒரு அனிமலை ஷூட் பண்றனா அது சாவர் வரைக்கும் ஷூட் பண்ணணும். அந்த அனிமலுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது. மீறி நீ அப்படி பண்ணனா நான் உன்னை சுட்டுடுவேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போவாங்க. பேவல் அங்க இருக்க ஒரு நாய் பார்த்து ஷூட் பண்ண தயங்கி நிக்கிறான். அவனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவன் தயங்கிக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த நாய் அவனை பார்த்து குலைக்க இவன் ஷூட் பண்ணுவான். இவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அவனுக்கு ரொம்ப ஷூட் பண்ண தெரியாம அந்த நாய் வழியில துடிச்சிட்டு இருக்கும். அப்போ உடனே அங்க இருக்க போக்கோ அந்த நாயை ஷூட் பண்ணிட்டு பேவல் கிட்ட கோபமா வரான். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், அனிமலை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா இல்லையா அப்படின்னு முறைச்சிட்டு வேகமா போறான். அன்னைக்கான ஹண்டிங் முடிச்சுட்டு மூணு பேரும் ஒரு இடத்துல கேதர் ஆகி ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு சாப்பிடுவாங்க. பேக்கோ பேவல் கிட்ட, ஃபர்ஸ்ட் டைம் என்றதுனால நீ இப்படி பயப்படுற, போக போக பழகிடுவேன். நானும் ஃபர்ஸ்ட் டைம் முன்ன போலதான் இருந்தேன். நான் ஆப்கானிஸ்தான் வாரில் ஃபர்ஸ்ட் ஒருத்தர ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எத்தனை பேரை ஷூட் பண்ணேன்னு எனக்கு தெரியாது. அவ்வளவு கொலையை நான் பண்ணிட்டேன், போக போக நீ பழகிடுவ அப்படின்னு சொல்லி இந்த இடத்த விட்டு எல்லாம் கிளம்பி போவாங்க. அடுத்த சீன்ல லெவல் 1 லெவல் 2 ரூஃப்ல லூனா ரோவரை வச்சு அங்க இருக்க டெபிரிட்ஸ் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஆர்மி ஜெனரல் போரிஸ் அண்ட் ப்ரொஃபசர் கிட்ட, வாங்க ஜெர்மன் கிட்ட இருந்து ரோபோட்டிக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு. போரிஸ் அந்த ரோபோட்டிக்கை பார்த்ததும், இது ஒர்க் பண்ற கண்டிஷன்ல இருக்கா அப்படின்னு ஜெனரல் கிட்ட கேட்பாரு. அந்த ரோபோட்டை பார்த்தவொடனே ஜெனரலும் ஆமான்னு சொல்ல அந்த ரோபோட்டை ஒருஃபுக்கு மேல ஹெலிகாப்டர் மூலமா இறக்குவாங்க. இதை அங்க இருக்க ஒரு கண்ட்ரோல் ரூம்ல ஆப்ரேட் பண்ணுவாங்க. சிக்னல் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு வெரிஃபை பண்ணதும் ஃபார்வர்ட் 1 மீட்டர் நகர்த்துவாங்க, அது மூவ் ஆகும். அதை பார்த்ததும் போரிஸ் கொஞ்சம் சந்தோஷப்படுவாரு. உடனே ரிவர்ஸ் 1 மீட்டர் எடுக்கும்போது அதுல இருக்க சிக்னல் கட் ஆயிடும். என்ன ஆச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது வெஹிக்கிள் ஃபெயில் ஆயிட்டு இருக்கும், அந்த ரோபோட் டெட் ஆயிடும். இதை பார்த்ததும் போரிஸ் ரொம்ப கடுப்பாயி போன்ல கண்ட மேனிக்கு செம்மைய திட்டுவாரு. திட்டி அங்க போனை உடச்சிருவாரு. கோபமா போரிஸ் வெளியே வந்து, எல்லாரும் நம்மள ஏமாத்திட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த ரோபோட் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. அடுத்து டென்ட்ல உட்காந்து ப்ரொஃபசர் போரிஸ் அண்ட் ஆர்மி ஜெனரல் மூணு பேரும் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஆர்மி ஜெனரல், இதுக்கு மேல நம்ம அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்க ப்ரொஃபசர் இருந்துகிட்டு, இல்ல முடியாது, இங்க இருந்து 12,000 ராங்டன் பர் ஹார்ல ரேடியேஷன் வந்துட்டு இருக்கு, இங்க எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்வாரு. உடனே போரிஸ் இருந்துகிட்டு, இல்ல நாம இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் பண்ணி ஆகணும்னு சொல்வாரு. ஆர்மி ஜெனரல், நம்ம ஏன் நம்ம கிட்ட இருக்க புல்லட்ஸ் அண்ட் கன்ஸ் யூஸ் பண்ணி இங்க இருக்க கிராஃபைட் எல்லாம் ஷூட் பண்ணி கோருக்குள்ள தள்ளக்கூடாது அப்படின்னு கேட்க, உடனே போரிஸ் இருந்துகிட்டு, இல்ல நம்ம அப்படி பண்ண அகைன் கோர் வந்து ஃபயர் ஆகிடும், ஸோ அதுக்கப்புறம் தடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்வாரு. அப்போ ஆர்மி ஜெனரல், இந்த ரேடியேஷனை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நமக்கு ஏதாச்சும் ஒண்ணு தேவை அப்படின்னு சொல்ல போரிஸ், நம்ம ஏன் அமெரிக்கா கிட்ட கேட்க கூடாது அப்படின்னு கேட்பாரு. உடனே இந்த ஆர்மி ஜெனரல், அமெரிக்கா கிட்ட இந்த டெக்னாலஜி இருந்தும் அவங்க நம்ம கிட்ட கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இது சாத்தியம் இல்லை, இது நடக்காது அப்படின்னு சொல்வாரு. இந்த கன்வர்சேஷன் கேட்டுட்டு இருக்க ப்ரொஃபசர், நாம ஏன் பயோ ரோபோட்ஸா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்பாரு. உடனே போரிஸும், பயோ ரோபோட்ஸா அப்படின்னு கேட்க, ஆமா நாம மனுஷங்களை தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லுவாரு. அடுத்து பேவலும் நல்லா ஷூட் பண்ண கத்துக்கிறான். இவங்க மூணு பேரும் அங்க இருக்க அனிமல்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பேவல் ஒரு வீட்டு மெத்தையில போய் பாக்குறான். ஒரு நாய் அப்பதான் குட்டி போட்டு இருக்கு, அதை பார்த்ததும் அவனுக்கு சுட மனசு இல்லை. உடனே அவன் கண்ணை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும் போது பேக்கோ அங்க வந்து, நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாய் நாய் அந்த சின்ன குட்டிங்களை எல்லாம் ஷூட் பண்ணிடுவான். அடுத்து இவங்க ஷூட் பண்ண அந்த அனிமல்ஸ் எல்லாமே ஒரு வண்டியில ஏத்திக்கிட்டு வந்து அந்த அனிமல்ஸ் எல்லாம் பூமியில பள்ளம் தோண்டி அதுக்கு மேல லெட் காங்கிரீட்டை போட்டு அடக்கம் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஆர்மி பீப்புள் எல்லாரும் ஒரு இடத்துல ஒண்ணு கூடுறாங்க. லெவல் 3 ரூஃபை கிளியர் பண்றதுக்கு அங்க இருக்க மென்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனை ஆர்மி ஜெனரல் கொடுக்குறாரு. அந்த ஆர்மி ஜெனரல் அங்க இருக்கிறவங்க கிட்ட, இப்ப நாம பண்ண போறது ரொம்ப ரிஸ்கியான ஜாப், நமக்கு எல்லாருக்கும் 90 செகண்ட் தான் டைம் இருக்கு, நீங்க மேல போய் ரூஃபுக்கு போறதுக்கு முன்ன மூச்சு இழுத்துக்குவாங்க, ரூஃப்ல போய் எக்காரணத்தை கொண்டு நீங்க மூச்சு விடக்கூடாது, நீங்க ரூஃபுக்கு போனதும் அங்க இருக்க கிராஃபைட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கூறுக்குள்ள தள்ளுங்க, சில கிராஃபைட்ஸ் 40-45 கிலோ இருக்கும், நீங்க வேகமாகவும் கவனமாகவும் இந்த வேலையை செய்யுங்க, இந்த வேலையை நாம நம்ம நாட்டுக்காக கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த 90 செகண்ட் தான் உங்க லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான செகண்ட்ஸ், இதை நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா செஞ்சு முடிங்க, எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாரு. அங்க இருக்கிறவங்களும் அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கவசங்கள், அவங்களுக்கு தேவையான மாஸ்க் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போவாங்க. இவங்க மேல போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ரூஃப்ல இருந்து ஒருத்தர் வருவாரு, வந்து உங்களுக்கு இந்த பெல் சவுண்ட் கேட்டதும் நீங்க என்ன வேலை செஞ்சிருந்தாலும் அப்படியே விட்டுட்டு வேகமா நீங்க உள்ள வந்துடணும், சப்போஸ் நீங்க அங்க இருந்தீங்கன்னா இது உங்க உயிருக்கே ஆபத்தா முடியும், சோ கேர்ஃபுல்லா இருங்க, இப்ப நீங்க போலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இவர் சொன்ன உடனே எல்லாரும் வேக வேகமா ரூஃப்ல போய் அங்க இருக்க கிராஃபிக்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணுவாங்க. அப்படி அவங்க அங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தரோட காலு மாட்டிக்கும். உடனே அங்க பெல்லும் அடிச்சிருவாங்க. இவரு எப்படியோ தப்பிச்சு வெளியே போக பாப்பாரு. அங்கிருந்து கால் எடுத்துட்டு வேகமா வரும்போது தடுக்கி மறுபடியும் கீழே விழுந்துருவாரு. அப்புறம் எப்படியோ உள்ள வந்துருவாரு. உள்ள வந்து அவர் காலை பார்க்கும்போது அவர் ஷூ கிழிஞ்சிருக்கும். இதை பார்த்ததும் அங்க இருக்க சீஃப், உங்களோட ஒர்க் முடிஞ்சிச்சு நீங்க போலாம் அப்படின்னு அவர் அனுப்பி விட்டுருவாரு. அடுத்த சீன்ல யூட் மில்லா ஒரு பார்க்ல உட்காந்து அங்க இருக்க பசங்க விளையாடுறத பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு உடனே பிரசவ வலி வந்துடும். அவங்க பிரசவ வலியில துடிக்க பக்கத்துல இருக்கவங்க அவங்களை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல்
அட்மிட் பண்ணுவாங்க. அடுத்து ப்ரொஃபசர் போரிஸ் அண்ட் உலானா மூணு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. போ ப்ரொஃபசர் உலானா கிட்ட பிக்கன் அப் ஃபோமின் அண்ட் டியட்லோ அண்ட் மூணு பேரையும் கோர்ட்ல விட்னஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ உலானா அவங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லா பேஷண்ட் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண டேட்டாவை கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க லைப்ரரியில இருந்து கலெக்ட் பண்ண அந்த ஆர்டிகளை கொடுத்து இதுல இருக்க ரெண்டு பேஜ் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஏஐசெட் ஃபைவ் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கோர் வெடிச்சது அப்படின்னு அவங்க நம்புவாங்க. அப்போ ப்ரொஃபசர் ஒரு மாதிரி பார்ப்பாரு. இதை பார்த்ததும் உலானா இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ப்ரொஃபசர் ஆமா எனக்கு இது தெரியும், இந்த ரியாக்டர்ல டெஸ்ட் பண்ணும்போது ஏஐசெட் ஃபைவ் ப்ரெஸ் பண்ணாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா பவர் வந்து சடனா ரொம்ப லோவாச்சு, லோவ் ஆனதுக்கு அப்புறம் உடனே ரொம்ப அதிகமா ஹை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரு. எதனால இப்படி ஆகுது அப்படின்னு உலானா கேட்பாங்க. அதுக்கு ப்ரொஃபசர் ஏஐசெட் ஃபைவ் ப்ரெஸ் பண்ண உடனே அங்க இருக்க எல்லா கண்ட்ரோலரும் சடனா கோருக்குள்ள போகும். பட் இங்க இருக்க கண்ட்ரோல் ராட்ல எல்லாரும் கிராஃபைட் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கிராஃபைட் யூஸ் பண்ணதுனால அது என்ன ஆகும், சடனா அங்க இருக்க ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு ப்ரொஃபசர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இங்க மொத்தம் 16 ஆர்பிஎம் ரியாக்டர் இருக்கு, இதுல எல்லாத்திலயும் இதுதான் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு உள்ளானா கேட்பாங்க. இதை நாம உடனே சரி செஞ்சாகணும், இதை நம்ம பப்ளிக்கு கொண்டு வரணும், சென்ட்ரல் கமிட்டி கிட்ட இதை நம்ம சொல்லணும் அப்படின்னு உள்ளான சொல்லுவாங்க. அப்போ போரிஸ் கேஜபி கிட்ட இருந்து நமக்கு நியூஸ் வந்திருக்கு, இதை நாம வியன்னா கோர்ட்ல சொல்லாம இருந்தா அவங்க இங்க இருக்கிற எல்லா ஆர்பிஎம் ரியாக்டர்லயும் சரி பண்ணிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே உள்ளான இருந்துகிட்டு இதை நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு போரிஸ் இந்த உண்மையை நம்ம வெளியே சொன்னா கண்டிப்பா கேஜிபி இருக்கவங்க நம்மள நம்ம ஃபேமிலிய எல்லாரும் ஷூட் பண்ணிடுவாங்க, நம்மள வாழ விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ உள்ளான இருந்துகிட்டு உங்களுக்கு வேசலின் ஃபயர் ஃபைட்டரே தெரியுமா, அவர் ஆக்சிடென்ட் நடந்த 2 வாரத்துக்கு அப்புறம் இறந்துட்டாரு, அவங்களுக்கு இப்பதான் குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை ரேடியேஷன் அஃபெக்ட் ஆகி 4 மணி நேரத்துல இறந்துருச்சு, அந்த குழந்தை ரேடியேஷன்ல இருந்து தன்னோட அம்மாவை காப்பாத்திட்டு இறந்துருச்சு, நாம குழந்தைங்க செத்து பெற்றோர்கள் வாழற நாட்டுல இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு உள்ளான சொல்லுவாங்க. அடுத்த சீன்ல ஒரு வழியா வெற்றிகரமா பவர் பிளான்ட் ரூஃப்ல இருந்த எல்லா கிராஃபைட் அண்ட் டெபிரிட்ஸை கிளீன் பண்ணிடுவாங்க. இத்தோட இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க.